السلام عليكم ورحمة الله وبركاته. يلا يلا بيرلوم يرتمه بيرنون راي يه يريبن الله بين يلتر بير بوتي تلكم سيكرين ملليوم كاتيل ويسم موهن تندري بول نلليل منام بار بمن دكت ربي هيل بيرمانا صلى الله عليه وسلم مبرج ميدو أودي يوالكي يبنبتي يوالكند பெருமக்கள் மீதும் பெருமை வாய்ந்த பிஸ்மியின் அன்பர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் என்றென்றும் பொழியட்டுமாக. இனிய நெஞ்சங்களே, புனிதமான ஓர் இரவு பற்றி நாம் பேசுகிறோம். ஆம், அந்த ஒரு இரவுக்கு இறைவன் 1000 மாதங்களை விட மேம்பட்டு மிகப்பெரும் சிறப்பை வைத்திருக்கின்ற ஓர் இரவு. இது இறைவனை தன்னுடைய அருள்மறையிலே வெளிப்படுத்தி இருக்கின்ற சத்திய உண்மை செய்திகள். இந்த இரவுக்காக வேண்டியே ஒரு அத்தியாயத்தை, ஒரு சூராவை ரப்புல் ஆலமீன் அருள் இருக்கின்றான் என்றால், இந்த இறைவனுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஆம், அருள்மறை அல் குர்ஆனுடைய 97வது அத்தியாயத்திற்கு பெயர் அல் கதிர், மகத்துவம் கண்ணியம் சங்கை. ஆம், இந்த இரவு ஓர் மகத்துவம் வாய்ந்திட்ட இரவு என்றே இறைமறை எடுத்து காட்டுகிறது. இல்லா அன்சல்லாஹு ஃபீ லைலத்தில் கதிர், நிச்சயமாக இந்த திருக்குர்ஆனை தொடக்கமாக ஒரு மகத்துவம் வாய்ந்திட்ட இரவிலேயே நாம் இறக்கி அருளினோம். கதிர், லைலத்துல் கதிர், லைலத்துல் கத்ர் என்றாலே ஒரு மகத்துவம் வாய்ந்திட்ட ஒரு மாண்பார்ந்த, இதனுடைய பொருள் விரித்தல் என்பது எளிதான ஒன்றல்ல. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அத்தனை அம்சங்களை உள்ளடக்கியதாக அந்த சொல்லை ரப்புல் ஆலமீன் ஆண்டிருக்கிறார். அதனால் இந்த இரவிலே இறைமறை தொடக்கமாக இறை திரு தூதருக்கு அருளப்பட்டது. புனித ரமலான், இந்த ரமலான் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று இன்னொரு வசனம் சொல்கிறது. ஷஹுர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகு சிறப்பு வாய்ந்திட்ட மாதம் என்றால், இதில்தான் திருக்குர்ஆன் தொடக்கமாக அருளப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆம், அந்த இரவு, அந்த புனித ரமலானின் இரவாக லைலத்துல் கத்ரை இறைவன் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். இந்த லைலத்துல் கத்ர் என்பது, அவன் சொல்வதை போல, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இதற்கிடையில் திருத்தூதருக்கு கேட்கின்றான், தூதரே, லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று நீர் அறிவீரா? அதனுடைய மகத்துவம் உமக்கு தெரியுமா என்று ஒரு உள்ளன்போடு, ஒரு உரிமையோடு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரசூலுக்கு அவன் கேட்கிறான். கேட்டுவிட்டு அவனே அதற்கான விடையை, விளக்கத்தை சொல்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் அது 1000 மாதங்களை விட மேம்பட்ட ஓர் இரவு. 1000 மாதங்கள், அதை கணக்கிடுகிறார்கள், 86 ஆண்டுகளும் 4 மாதங்களும். ஓர் இரவிற்கு இறைவன் தந்திருக்கின்ற மகிமை ஏறத்தாழ 86 ஆண்டுகளுக்கு மேல், அதற்கு மேல் சொல்கிறான். 1000 மாதங்கள் என்று அவன் மட்டிடவில்லை, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேம்பட்ட சிறப்பை கொண்டது. அது எந்த வகையிலான சிறப்பு என்பது அந்த ரப்புல் ஆலமீனுக்கே தெரியும். இனியவர்களே, அன்பர்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அருளான், அடியார்கள் மீது அவன் வைத்திருக்கின்ற அன்பு. என்னுடைய பொருள், அந்த ஓர் இரவில் நாம் செய்கின்ற அமலுக்கு 1000 மாதங்களுக்கு மேலால் நாம் ஆற்றுகின்ற அமல்களுக்கான பலன் அங்கே வருகிறது. என்னுடைய உண்மை அதுதான், என்னுடைய தத்துவம். அந்த இரவு ஒரு அதிசயமான இரவு. நபிகளா சொன்னார்கள், மன் காம ஃபி லைலத்தில் கத்ர் ஈமானஹு வ இஹ்திஸாபன், இறை உறுதியான இறை நம்பிக்கையோடும்,
நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடும் ஒரு ஆர்வத்துடனும் எவர்கள் லைலத்தில் கதிர் இரவிலே இறைவனை வணங்குகின்றார்களோ அடிபடுகின்றார்களோ அவர்களின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அண்ணல் நபிகளார் சொன்ன அமுத செய்தி நாம் ஹதீஸ்களிலே காண முடிகிறது. நமக்காக வேண்டி இறைவன் தந்திருக்கின்ற அருள்கொடை இது. புனியவான்களே, புனித நோன்பாளிகளே, உங்களுடைய நோன்பிற்கான பலனை ரப்புல் ஆலமீன் ஓர் இரவிலே தருகிறான். ஆனால் அந்த இரவு எந்த இரவு என்று இனம் காட்டவில்லை, குறிப்பிடவில்லை. என்றால் கூட நபிகளால் சில குறிப்புகளை சொன்னார்கள். ரமலானுடைய பிந்திய 10 நாட்களிலே பிற்பகுதியிலே ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், 21, 23, 25, 27, 29 இப்படி. ஏனென்றால் ஒன்றுக்கு மகத்துவம் அதிகமாக அதிகமாக அது மறைக்கப்படுகிறது. அது தெள்ள தெளிவாக இருக்குமே ஆனால் அதனுடைய மகத்துவம் என்பது குறைவாகவே இருக்கிறார். இங்கே ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் முஸ்லிம்களே. உங்களுக்கு இன்றைக்கு சோதனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பலரால் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், உங்களுடைய மார்க்க நடைமுறைகளுக்கான தடைகள் கூட ஏற்படலாம். கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். அவன் ஒருபோது உங்களை கைவிட மாட்டான். அவன் மீது நீங்களுக்கு நம்பிக்கை உண்மையாக உறுதியாக இருந்தான், முழுமையான நம்பிக்கையோடு அவனிடத்தில் நீங்கள் சரணடைந்திருந்தால் நிச்சயமாக எந்த வகையிலும் அந்த ரப்புல் ஆலமீன் உங்களை விட மாட்டான். யார் எவர் அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்டு தன்னை முழுமையாக அவரிடத்திலே ஒப்படைத்து சரணடைகின்றார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன். அவர்களுக்கு உதவிட, அவர்களுக்கு பாதுகாக்க, அவர்களை சிறப்பிக்க அவனே போதுமானவன், அந்த ரப்புல் ஆலமீன். அதனால் இந்த உலகம் உங்களை தூற்றலாம், பழிக்கலாம். இந்த உலகத்திலே சிலர் உங்கள் மீது வெறுப்புணர்ச்சியை காட்டலாம், உங்களுடைய மார்க்க நடைமுறை சட்டங்கள் பின்பற்றப்பட முடியாமல் போகலாம். கவலை வேண்டாம், அந்த ரப்புல் ஆலமீன் அவன் இருக்கிறான். புன்னகையோடு, புரிந்துணர்வோடு, நல்ல மனதோடு நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் நம்புங்கள், அவனுக்காக அடிபணியுங்கள், அவனிடம் பிரார்த்தியுங்கள், அவனிடம் முறையிடுங்கள், அவனிடமுடைய உள்ள கிடைக்கைகளை சோகங்களை அவனிடத்தில் நீங்கள் மனம் திறந்து கேளுங்கள், உடைய கோரிக்கைகளை முன்வையுங்கள். அந்த ரப்புல் ஆலமீன் உங்களை கைவிடவே மாட்டான். எப்படி கைவிடுவான்? சத்தியம் உங்களிடம், உண்மை உங்களிடம், அல்லாஹ் காட்டிய மார்க்க அடிப்படை உங்களிடம் இருக்கின்ற போது உங்களை எப்படி அவன் கைவிடுவான்? கைவிடவே மாட்டான். அந்த வகையில்தான் புனித இந்த லைலத்துல் கத்ர் ஒரு அற்புதமாக அன்றைக்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை குர்ஆன் சொல்லும். தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், நிச்சயமாக அந்த இரவில் மலக்குகள் இறைவனுடைய புனித படைப்புகளான ஒளிவால் படைக்கப்பட்ட அந்த உத்தமர்களான மலக்குகள் அணியணியாகவே அவர்கள் இறங்குகிறார்கள். விண்ணிலிருந்து இந்த மண்ணுலகிற்கு அடியார்கள், அல்லாஹுடைய அடியார்கள் ஆற்றுகின்ற அமல்களை கண்டுகளிக்க, இவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க, இவர்களுக்காக வேண்டி அன்பு காட்ட அல்லாஹுடைய அந்த புனித வாய்ந்திட்ட படைப்புகளான மலக்குகள் இறங்கிறார். அது மட்டுமல்ல, வர்ரூஹ், அந்த கோடிக்கணக்கான மலக்குகளுடைய தலைவராக இருக்கின்ற ரூஹ் பரிசுத்த ஆவியாம் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். எவ்வளவு பெரிய மகத்துவம்! ஜிப்ரயீலே இறங்கி வருகிறார் என்றால் எளிதான ஒரு மகத்துவம் அல்ல இது. இது அடியார்கள் பெற்ற பெரும் பேரு, பேரின்பம் இது. அந்த இரவை நீங்கள் பேரின்ப இரவாக ஆக்க முடியும். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், அதிலே மலக்குகள் அணியணியாக சாரை சாரையாக இறங்குகிறார்கள். நிகழ வேண்டிய, நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் அவர்கள் அதை
அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்கள் இறங்குகிறார்கள் பெற்றுக் கொண்டு வந்து. அடியாருடைய அந்த கோரிக்கைகளை ஏற்பதற்கான அந்த முனைப்புடன் அவர்கள் இறங்குகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். ஒவ்வொரு காரியங்கள் யார் யாருக்கு என்ன வேண்டும், என்ன நிகழும், எது வேண்டும் என்று சொல்கின்ற அந்த ஒவ்வொரு காரியங்களோடு அவர்கள் இருக்கிறார். மின் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சாந்தியை, அன்பை, அமைதியை, அருளை அவர்கள் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும், விடியற்காலை உதயமாகின்ற வரைக்கும், அதிகாலை வரைக்கும். இரவிலே தொடங்கி அதிகாலையிலே முடிகின்ற அளவிற்கு அவருடைய அருள்மயமான வருகையும் அவருடைய செயல்பாடுகளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். காரணம், பி இஸ்னி ரப்பிஹிம், அல்லாஹுடைய அனுமதியோடு வருகிறார்கள். அவரவர்களாகவே சுய விருப்பத்தின் அடிப்படையிலே வரவில்லை, வர முடியாது. அல்லாஹுடைய அல்லாஹுவே அனுப்பி வைக்கிறான் அடியார்களுடைய அவர்கள் மீது அருள் புரிய, அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க, அவர்களுடைய அமல்களை, அவர்கள் அல்லாஹுக்காக ஆற்றுகின்ற அமல்களை கண்டுகளிப்பதற்காக வேண்டி தன்னுடைய அமர்வுகளான வானவர்களை அணியணியாக ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான். இனியவர்களே, என் அன்பாளர்களே, சிந்தித்து பார்த்தீர்களா எவ்வளவு ஒரு புனிதமான இரவு இந்த இரவு என்பது? எளிதான ஒன்றல்ல, கிடைத்தற்கரிய ஒன்றல்ல. இந்த இரவு பற்றி அறிவிக்க நபிகளார் வந்தபோது இருவர் தங்களுக்கிடையில் தேவையற்ற சர்ச்சை தர்க்கங்களில் ஈடுபட்டிருந்த போது நபிகளார் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்று எனக்கு இறைவன் அறிவித்தான், அதை கூறத்தான் வந்தேன். ஆனால் இவர்களுக்கு இடையிலான வீண் தர்க்கம் சண்டை என்னை, என் இதயத்திலிருந்து அது எடுக்கப்பட்டு மடக்கடிக்கப்பட்டு விட்டது சொன்னார். அது ஒரு நன்மைக்குத்தான். ஏனென்றால் இந்த இரவுதான் என்று ஒரு முடிவு வந்துவிட்டால் மக்கள் அந்த நேரத்தில் இந்த இரவில் மட்டும் அவர்கள் தன்னுடைய ஆர்வத்தை காட்டி மற்றைய அந்த இரவுகளை அவர்கள் கவனக்குறைவாக இருந்துள்ளார்கள். அந்த வகையில் இனியவர்களே, இந்த சமுதாயம் ஒரு கண்ணிய வாய்ந்திட்ட சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு ரப்புல் ஆலமீன் பல்வேறான அருள் கொடைகளை அவன் அள்ளி அள்ளி புழிந்து கொண்டிருக்கிறான். எந்த நிலையிலும் இந்த சமுதாயத்தை கைவிட மாட்டான். புனித ரமலான் நம்மிடத்திலே பயணிக்கின்றது. புனித ரமலானுடைய மிக மிக முக்கியமான ஒரு பகுதிதான் லைலத்துல் கத்ர். தன் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டால் அவன் பெரும்பேறு குற்றவற்றவன், அவன் பேரன்பு மிகுந்தவன், அவன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவன். இந்த உலகத்திலே அவன் பிறந்திருப்பதனுடைய பயனை அடைகின்ற அளவிற்கு ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்களை அவனுக்கு தருகிறான். அதனாலேதான் இந்த நாள் ஒரு புனிதமான ஒரு நாளாக இல்லாமல் இந்த இரவு ஒரு புனிதமான இரவாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். இந்த இரவை நாம் கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹுவை தொழுவது, பரிசுத்த குர்ஆனை ஓதுவது, தூய உணர்வோடு அவனை தியானிப்பது, திக்ர் செய்வது, ஏழை எளியோர் இல்லாருக்காக நம்மால் முடிந்த அளவிற்கு அறம் செய்வது, தர்மம், ஜக்காத் போன்றவைகளை வழங்குவது, இன்னும் ஏராளமான நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது, நம்மை பண்படுத்துவது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, நமக்கு நாமே சுய விசாரணை செய்து கொள்வது, மற்றவர்களுக்கு உதவுவது, சமூக அக்கறை, மார்க்க அக்கறை கொண்டு வருவது, அல்லாஹுடைய அருள்முறை குர்ஆனை நாம் ஓதுவது, விளங்குவது, வாழ்க்கையில் கொண்டு வருவது, ஆராய்வது, மற்றவர்களுக்கு சொல்வது, சமூக அக்கறையோடு நாம் ஆற்றுகின்ற பணிகள், ஒற்றுமையாக இருந்து நம்முடைய மனதை தீமைப்படுத்தி அதை நாம் சரியான முறையில் கொண்டு சென்றால் இந்த புனித லைலத்துல் கத்ர் நிச்சயமாக நமக்கு வசப்படும். அந்த ரப்புல் ஆலமீன் வசப்படுத்தி தருவான். என் இனிய பிஸ்மியின் உலகளாவிய நேயர்களே, ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் நமக்கும் இந்த புனித லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிஸ்மி இஸ்லாமிய வானொலியின் வழியாக இந்த குடும்ப மக்கள் சார்பாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். எல்லா நிலையிலும் உங்களுடைய துவாக்களில் பிஸ்மி வானொலி குடும்பத்தினர்களை மறந்து விடாதீர்கள். எல்லாலும் பிஸ்மியோடு நீங்கள் பயணியுங்கள். ரப்புல் ஆலமீன் அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கும் நமக்கும் அருள் புரிய வேண்டும்.
எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா அருள்வானாக. புனித லைலத்துல் கத்ருடையே அந்த பாக்கியங்களை மீண்டும் மீண்டும் அந்த ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. வாஹு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.